எதுக்கு வாட்ச் வாங்கி தந்தானே சரணுகிட்டே மெசேஜ் பண்ணி கேப்போம். பூரிக்கு காப்பி எதமாதான் இருக்கு. எங்க இன்னும் அந்த பூரியை தின்ன முடியலையாக்கா? எவ்வளவு நேரம் அந்த பூரியை வச்சு தாளிச்சுக்கிட்டு இருக்கிய? சீக்கிரம் தின்னுட்டு வேலைக்கு போக வேண்டாமா? மற்ற நாளெல்லாம் நேராச்சு நேராச்சுன்னு துள்ளி வியறு. இன்னைக்கு நான் சோறு வேறு எல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கேன், இன்னும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கீராக்கோ. யாலட்சுமி இப்ப கத்திக்கிட்டு இருக்கா? என்னது நான் கத்தியனா? இப்ப நான் சாப்பாடு செய்யாம கஞ்சி ஊத்தாம இருக்கட்டும். வாளியில கஞ்சி ஊத்துறியா இல்லையா, சோறு தாரியா இல்லையா, இல்லைன்னா நான் அந்தாள பட்டினியா போட்டுமா தோட்டத்துக்குன்னு அந்த குதி குதிப்பியரு. இப்ப நான் சோறு வேறு எல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கேன், இப்ப இன்னும் உட்கார்ந்துகிட்டு அதையே தின்னுகிட்டு இருக்கியரு. எவ்வளவு நேரம் ஆச்சு நான் அந்த பூரிய தந்து? சரி அம்மா திங்க, காலம் காத்தாலே நாய் மாதிரி உள்ளாத. மனசே நிம்மதியா உட்கார்ந்து காலையில எதையாவது திங்க முடியுதா? காப்பியை கொண்டு போய் சோஃபாவில் வையும், தட்டுப்பட்டு காப்பி எல்லாம் சோஃபாவில் காவலட்டும். இப்போ உனக்கு என்ன, நான் இதுல உட்கார்ந்து இப்ப தின்னுகிட்டு இருக்க கூடாது தானே? நாய் மாதிரி வல்லு வல்லுன்னு உளியா? ஆமா, உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் அப்படிதான் தெரியும். உங்களுக்கு நேர நேரத்துக்கு ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்கம்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு நாயாவும் தெரியும் பியாயாவும் தெரியும். இன்னும் அங்க ஒருத்தி பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பியன்னு என்ன எவ்வளவு நேரமா கடந்து என்னையே சோதிக்க போறாலும் தெரியல. நாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. இந்தா இந்த பூரியை நீயே தின்னு, நான் போறேன் தோட்டத்துக்கு. நான் இப்ப என்ன சொல்லிட்டு நீ இப்படி கோச்சிக்கிட்டு போறிய? நான் ஒன்னும் கோவப்படலம்மா, நான் தோட்டத்துக்கு போறேன், நீ எப்ப வருவா? நாளன்னைக்கு தோட்டத்துக்கு வரமாட்டேன், எனக்கு ரேஷன் கடை வரைக்கும் போக வேண்டி இருக்கு. இன்னைக்கு மண்ணெண்ணை ஊத்தியா? அப்படியா, சந்தோஷம். அந்தாலும் மண்ணெண்ணை ஊத்திட்டு எந்தாலையும் போ. ஒரு நாளும் நமக்கு ஒரு நிம்மதி கிடையாது. இப்ப நான் இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இப்படி கோச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு போறாருன்னு தெரியலையே. பூரியும் அந்தாலும் வச்சுட்டு போயிட்டாரு, காப்பியும் குடிக்காம போயிட்டாரு. எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புனியெல்லாம் இல்லையா? இதுவெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு லாக்கி இல்லை, கழுத மேய்க்கதான் லாக்கி. மெசேஜை ரீட் பண்ணவே இல்லையே, காலையில இருந்து ஆன்லைனுக்கும் வரல. சரி பார்த்துட்டு அவனையும் மெசேஜ் பண்ணட்டும். எப்ப சோனி இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? கிளம்பணும் கிளம்பணும். என்னவே இவ்வளோ லேட்டாக அசால்ட்டாக கிளம்பிக்கிட்டு இருக்க ஸ்கூலுக்கு? உனக்கு நேரம் ஆகலையா? சும்மா அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத என்ன? இப்ப ஏன் அப்படி சொல்றா? இப்ப நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் என் பேக்ல இருந்து நோட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கலாம்லவ. இதெல்லாம் உன் வேலை. ஸ்கூலுக்கு என்னென்ன நோட்டு வேணும் வேண்டான்னு பார்த்து நீ தான் எடுத்து வைக்கணும். நான் எதுக்கு உனக்கு எடுத்து வைக்கணும்? நானா ஸ்கூலுக்கு போப்பறேன், நீ தானே ஸ்கூலுக்கு போப்பறா? அப்ப உனக்கு தேவையானதை நீ தான் எடுத்து வைக்கணும். நான் உனக்கு நேத்து நோட்டுக்கு அட்டை போட்டு தந்ததே பெரிய விஷயம். இதுல இந்த அம்மாவுக்கு நோட்டை நான் பேக்ல வேற எடுத்து வைக்கணுமா? எனக்கு வேற வேலை இல்லை. பெரு பாவன்னு உனக்கு நேற்று புக்குக்கு அட்டை போட்டு தந்தேன்ல, அதான் இப்படி பேசுறா. நீ ஒன்றும் எனக்கு செய்யாண்டாமா, நானே எடுத்து வச்சுக்கிடுங்க. இனிமே எப்பயாவது தங்கச்சி தொங்கச்சின்னு எதுக்காவது வருவேன்ல, அப்போ பார்த்துக்கிடுங்க. ஆ பார்த்துக்க பார்த்துக்க. எல்லாம் உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் இல்லையா? நேரம் அவதான் செய்து. கொஞ்சம் இந்த புக்கையாவது எடுத்து உள்ள வைக்க, பேக்கில் அங்கேயே இந்த சந்தியா இரும்பு மாதிரி எடுத்து வைக்க மாட்டேங்கயா? ஏலா நீ ராத்திரியே புக்குவலெல்லாம் பையில எடுத்து வைக்காண்டாமாக்கோ, போகிற நேரத்தில் காலையில் தான் பயிர் பேர்னு எடுத்து வைப்பியாக்கோ. இப்போ கும்மி அட்டை போட்டதெல்லாம் கொஞ்சம் வெயிட் வச்சாதானே அப்படியே சப்புனு இருக்கும். அதுக்காண்டி நான் இவ்வளோ நேரம் பாரம் வச்சுருந்தேன், இப்போ தான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இனிமே தான் பேக்கில் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் எடுத்து வைப்பேன்னா எடுத்து வைக்க முடியுங்கயா? ஏலா கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு படிக்க பிள்ளை தானே, அதுக்கு இந்த புக்கு நோட்டுகளை கூட எடுத்து வைக்காண்டாமாக்கோ. நீ படித்த பிள்ளை தானே, உனக்கு இந்த அறிவு கூட வராது. எம்மா அங்கே பெரு சும்மா இருபத்துக்க, நீ தேவையில்லாமல் இதுக்குள்ளே வராத. அவளுக்கு நேற்று புக்கு நோட்டுன்னு அவ்வளோத்துக்கும் நான் அட்டைப்பட்டு கொடுத்துருக்கேன், அவள் தான் நன்றியே இல்லாமல் பேசுகிறான்னா நீ அதுக்கு மேலே இருக்கா? ஏலா நீ 12 முடித்ததா, உனக்கு தானே எல்லாம் தெரியும், அதான் சொல்லியே. ஆமாம், இந்த புக்கையும் நோட்டையும் எடுத்து வைக்க 12வது படித்தாதான் எடுத்து வைக்க முடியும், இல்லாட்டினா எடுத்து வைக்க முடியாது. அவளுக்கு கையா இல்லை, அவளுக்கு நேரம் ஆகுதுன்னா அப்போ முன்னாடியே அவள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயிருக்கணும். நல்லா தூங்கிட்டு எரும மாடு இப்போ கடக்கடன ஒரு காக்கா குழியில் குழியில் போட்டுட்டு வந்து பள்ளியோடத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஊத்தனாரி எதை வாய உடச்சு நம்பத்துக்க, தேவையில்லாமல் என்ன ஊத்தனாரி இத்தனாரின்னுண்ணா? ஏலா உங்களை சண்டையெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்தா இந்த ரெண்டு பூரியம் தின்னுட்டு பள்ளியோடத்துக்கு கிளம்புற வேலையை பாரு. இதுவெல்லாம் என்னன்னு தான் உருப்பட போதுவளோ தெரியல. இவளை என் காலேஜுக்கு அடித்து பத்தினப்புறம் தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அந்த வீட்டில். இதுவளை பெற்று வளர்க்கறதுக்கு நாலு கழுதையை வாங்கி மேய்ச்சிட்டு போகலாம். வீட்டுக்கு வந்த மருமவா இப்படி தூங்கினா வழங்கவா செய்யும்? என்னென்னு கிடந்து தூங்கிய பேர் குரட்டை விட்டு. ஒரு பொம்பளை பிள்ளை காலங்காத்தால எந்திரிச்சம்மா, தூத்தம்மா, தொளிச்சம்மா, வீட்டில் வேலை செஞ்சோம்மா, புருஷன் பிள்ளைகள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா, வேலைக்கு அனுப்பணுமான்னு இல்லாமல் இப்படி ஒரு மனுஷி தூங்குவாளாக்கும். எத்தனை நாள் சொல்லியாச்சு, ஒரு காலம் இந்த பிள்ளைக்கு புத்தி வர முடியங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் மொவனை சொல்லணும், அவன் கொடுக்க இடத்துல தான் இவன் இந்த ஆட்டம் ஆடியா. அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கலா, சாப்பிட்டு நான் வேலைக்கு போகிறேன். எடுத்து வைக்கேன் என் தலையெழுத்து. என்னம்மா கோபமாக இருக்கியே, என்னாச்சு? ஏலை நீயாவது உன் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் இதெல்லாம் சொல்லக்கூடாதா? அங்கே பாரு எப்படி தூங்கியான்னு. அம்மா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதீங்கம்மா, அவள் வீட்டில் கிடந்தாலே போதும், எங்கேயாவது சுற்றிக்கிட்டு அலையுதுக்கு. எந்திரிச்சா மட்டும் என்னம்மா பண்ண போகிறா,
மறுபடியும் நீங்கள் செய்கிற சாப்பாடை தின்னுட்டு கதை பேச எங்கன்னா வீடு வீடாக போப்புறா. அதுக்கு அவன் வீட்லயே கடந்துட்டு போட்டோம் தூங்கிக்கிட்டு. அவ கழுதியா போறதுக்கு காரணமே நீந்தாளே. சரிம்மா பசிக்குது, சாப்பாடு போடுங்கம்மா. என்னம்மா செஞ்சிய? தோசைதான் சுட்டு வச்சிருக்கேன், வா. தூங்குறத பேரு குழந்தை மாதிரி. இவள நினைச்சா கோவப்படியதா இல்லனா பாவப்படியதானே தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்டியா சிம்ரன்? உங்க அப்பனுக்கு இப்பதான் தோசை சுட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு இருக்கான். நீ உனக்கு தோசை ஊத்தி தந்ததெல்லாம் சாப்பிட்டுடலாம்? சமத்து தங்க பிள்ளை. உங்க அம்மையை மாதிரி மட்டும் இருந்துடாத மக்களே. அந்த கும்பகர்ணி என்ன தூங்கிட்டு தான் கிடக்கா? காலையில எந்திரிச்சு கிளம்பி இருப்பாள, இன்னும் கடந்து தூங்கியா? எதுக்கா? ஏதோ உங்க ஸ்கூல்ல டீச்சர் வயதை வர சொன்னாவளா என்ன? அவ எதுக்கு ஸ்கூலுக்கு போப்புறா? சொல்லியா, சாப்பிட்டியா? என்னங்க ஐயோ, வண்டி எடுக்க மாதிரி சத்தம் கேக்கு. எங்க சும்மா இருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்தேன். நீங்க என்ன பேச விட மாட்டிய போல இருக்க? என்ன முக்கியமான விஷயம் சொல்லி தொல? எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும், சொல்லு. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறீங்க. என்ன சந்தோஷமான விஷயம் சொல்ல போறா? மறுபடியும் உண்டாய் உண்டாய் இருக்க போறாளா? எங்க நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டேன் தெரியுமா? என்ன வேலைக்கு சேர்ந்திருக்கா? வீடு வீடா போய் பாத்திரம் கழுவுற வேலையா? இந்த வேலையை எதுக்கு நீ வெளியே போய் செய்யணும்? அதை வீட்டுலயே செஞ்சுட்டு போலாமே நீ. அம்மா என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டிய நீங்க? என்னைய பார்த்தா வீடு வீடா போய் பாத்திரம் கழுவுற வேலை செய்யற மாதிரியா இருக்கு. சரி அம்மா, அப்ப என்ன வேலைன்னு தான் சொல்லலாம். நான் ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்துருக்கேன் தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரியே நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா இனிமே எனக்கும் பொறுப்பு வந்துடும். நானும் உங்களை மாதிரியே காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டு சாயஞ்சாலம் தான் வருவேன் சிம்ரன் கூட. ஏன்னா நான் சிம்ரன் ஸ்கூல்ல தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஸ்கூல்ல உனக்கு வேலையா? நம்பவே முடியலையே. எங்க நம்புங்க, உண்மைதான். ஸ்கூல்ல வேலைன்னா அயம வேலையா? தெளிவா கேட்டியா இல்லையா? இங்க பாருங்க, அடி வாங்கிட்டு போயிடாதீங்க சொல்லிட்டேன். நீங்க வேலைக்கு சேர சொன்னியா சேர்ந்துட்டேன். இனிமே நானும் உங்களை மாதிரி தான், அதனால என்னைய மட்டம் தட்டினிய. அப்புறம் நான் மனுச்சியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பெரிய பொண்ணுன்னா என்னன்னு நினைச்சிய? பொள்ளாச்சியில உங்க சூப்பர் மார்க்கெட்ல நான் புளிய உருட்டிட்டு இருந்ததுனால எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சீங்களோ? சரிம்மா சரிம்மா, போயிட்டு வா, வேலைக்கு போயிட்டு வா. ஊர் ஊரா வீடு வீடா சுத்துறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அங்க நீ ஆயம்மா வேலை பார்த்தாலும் சரிதான். இங்க பாருங்க, மறுபடியும் இதே வார்த்தையை சொன்னீங்கன்னா இதெல்லாம் சரியில்லை பத்துக்கிடுங்க. பெரிய பொண்ணே, எந்த கிளாஸுக்கு நீ டீச்சரு? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனதாத்தே தெரியும். அம்மா தயவு செய்து நீ என் கிளாஸுக்கு மட்டும் டீச்சரா வந்துராதம்மா, பாவம்மா அவள பிள்ளைலாம். வெசம் 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 வலிக்கலையே, எனக்கு தான் வலிக்கலையே. சரி அம்மா போயிட்டு வரே. பள்ளிக்கூடத்துக்கு போறாளாம் வேலைக்கு. பள்ளிக்கூடத்துக்கு 9 மணிக்கு எந்திரிச்சிருக்கா. அதெல்லாம் எனக்கு பாஸ்டா கிளம்ப தெரியும். குளிக்காம கொள்ளாம சென்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு போயிருவியோ? அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க போங்க, உங்க ஆபீஸ்க்கு நேரா போகுது. சரி என்னமோ பண்ணு. ஆன்ட்டி என்னடி ஆன்ட்டி போன்ட்டின்னு இருக்கா? ஐயோ அத்தை, ஆன்ட்டினா இங்கிலீஷ்ல அத்தைன்னு அர்த்தம். ஸ்கூலுக்கு வேலைக்கு போறதுனால இனிமே நான் உங்களை ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவேன். ஆமா, இவ பொண்ணாத டீச்சர் வா, இவாதான் ஒருத்தி ஸ்கூலுக்கு போறான்னு மினிக்கியா? நாங்க பார்க்காத டீச்சரா? ஆன்ட்டி டோன்ட் டாக். இந்தா இந்த காப்பி தண்ணியை குடிச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவியா? எங்கே போவியா? போ அந்தா. ஆன்ட்டி ஐ டோன்ட் லைக் பிளாக் காஃபி. ஏடா நான் நக்கெல்லாம் செய்யலை, நல்ல காப்பி தான். ஊற்றி உனக்கு தான் எடுத்துக்கிட்டு வரேன். குடி, கருப்பட்டி போட்டு மல்லித்தூள் போட்டு தான் காப்பி போட்டிருக்கேன். நல்ல வாசனையாக இருக்கு பாரு. ஆன்ட்டி ஐ டோன்ட் லைக் பிளாக் காஃபி.
only milk, milk coffee. பால், பசும்பால், மா. Cow milk, cow milk. இவளுக்கு பைத்தியம் கிட்டியம் பிடிச்சு போச்சா? வியாழ கிடைச்ச சந்தோஷத்துல பித்தம் கலங்கிருச்சோ? எல்லாம் விளங்கிய மாதிரி பேசு. ஐயா அத்தை கிழவி, எனக்கு பால் காப்பி தான் வேணும், இந்த கடன் காப்பிலாம் வேண்டான்னு சொன்னேன். அட கூறு கட்டவள, இதை முதையே சொல்லாண்டாமாக்கும். பால் உங்க அப்பனா போய் வாங்கிட்டு வருவான், எப்பயும் நீ தானே போய் வாங்கிட்டு வருவா ஊருக்குள்ளே எவ வீட்லயோ. உன் புருஷனும் வேலைக்கு போயிட்டான், பால் வேற யாரு வாங்குவா? எனக்கு இவ்வளோ நேரம் காப்பி குடிக்க பால் இல்லாமல் நானே கடன் காப்பியை போட்டுட்டு வந்து குடிச்சிட்டு உனக்கும் ஊற்றிட்டு வரேன். நீ என்னமோ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பியேன் கிளம்பியேன்னு இவ்வளோ நேரம் நீராடிட்டு வந்திருக்க. நீ பால் வாங்கிட்டு வந்தால் தானே பால் காப்பி போட முடியும். இந்த கடன் காப்பி தான் இருக்கு, வேணும்னா குடி, இல்லாட்டின்னா பெய்ய பாலை கறந்து வாங்கிட்டு வா, உனக்கு போட்டுதாரே. பால் காப்பி வேணுமா முல்ல? பால் காப்பி பெரிய துற வீட்டில் பிறந்தவா, இந்த கடன் காப்பியெல்லாம் குடிக்காண்டாம். எனக்கு காப்பியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அங்கே எனக்கு காஃபி தருவாவே, நான் அங்கே போய் குடிச்சிக்கிடுறேன். நான்சென்ஸ்.